இப்போ உங்களுக்கு நான் சின்ன மிஷினோட பார்ட்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம தைக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆனாலோ இல்லை நமக்கு ஏதாவது உடஞ்சி போனாலோ இந்த பார்ட்ஸை போய் நம்ம கடையில் போய் கேட்கும்போது இந்த பக்கம் இருக்குமே இப்படி தான் நம்ம கடையில் கேட்குறோம். அந்த பார்ட்ஸோட பேர் என்னங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் கடையில் போய் நம்ம என்ன பார்ட்ஸை எப்படி சொல்லி கேட்குறது அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டு நம்ம கேட்காமல் உடனே நம்ம ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு நம்ம அந்த மிஷினுக்கு வேலை பார்த்து அதுக்கு தேவையில்லாத காசை செலவு பண்ணுறோம். இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் பேர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கடையில் போய் அந்த பார்ட்ஸ் பேரை சொல்லி வாங்கி நம்மளே இந்த மிஷினை நம்மளே சரி பண்ணிடலாம். சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும், அது நம்மளே சரி பண்ணிடலாம். சரி ஓகே, இப்போ உங்களுக்கு நான் மிஷினோட பார்ட்ஸை பற்றி சொல்கிறேன். இந்த முத கம்பிக்கு பேர் ஸ்பூல் பின். இதில் தான் நம்ம நூல் கண்டு மாட்டுவோம். இது அப்படியே அந்த நூலை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன வளைவு இருக்கா, இந்த இங்கே ஒரு வளைவு இருக்கா, இதுக்கு பேர் காடு. இந்த வளைவுக்கு பேர் காடு. இதுக்குள்ளே தான் நம்ம நூலை கொண்டுட்டு வருவோம். சரி, இப்போ இந்த பக்கம் இருக்கிற மாதிரியே தான் இந்த பக்கமும் இருக்கும், இந்த அந்த சைடும் இருக்கும். சரி, அதிலிருந்து அப்படியே நம்ம நூலை கொண்டு வருவோம். இதுக்கு பேர் காடு, இதுக்கு பேர் அப்படியே இங்கே இருக்கிறதுக்கு பேர் டென்ஷன் ஸ்க்ரூ, இதுக்கு பேர் டென்ஷன் ஸ்க்ரூ, இதுக்கு பேர் டென்ஷன் ஸ்ப்ரிங், இதுக்கு பேர் டென்ஷன் பிளேட்டு, இதுக்கு பேர் த்ரெட் டேக்கப் லிவர். இதுதான் மிஷினோட இதய துடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு அடுத்து இந்த இருக்கு பாருங்கள், இந்த பெரிய பார் மாதிரி ஒன்று இருக்கா, இதுக்கு பேர் தான் நீடில் பார். இது அப்படியே அங்கேருந்து நேராக கொண்டு வந்து இந்த இங்கே நீடில் மாட்டியிருக்காமா, அதுதான் இந்த நீடில் மாட்டுறதுக்கு இந்த மாட்டியிருக்கிறதுனால இதுக்கு பேர் நீடில் பார். இது நீடில் பார், இது நீடில், இந்த நீடில் பாரும் நீடிலும் மாட்டியிருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து இணைக்கிறதுக்கு பேர் நீடில் ஸ்க்ரூ. அது ஃபுட் பார், இது அந்த துணியை நம்ம அடியில் வச்சு அந்த ஃபுட் பாரை கீழே இறக்கி விடும்போது அழுத்தம் கொடுக்கும், அப்போ நம்ம தைக்கும்போது தான் துணி நீட்டாக மூவ் ஆகும். அதனால் இதுக்கு பேர் ஃபுட் பார். இதுக்கு பின்னாடி அப்படியே ஒரு பார்ட்ஸ் இருக்கும் பாருங்கள், இதுக்கு பேர் லிஃப்டர். இந்த இருக்கா லிஃப்டர், அதாவது இந்த துணியை நம்ம அடியில் வைக்கும்போது இந்த ஃபுட்டை வந்து மேலே தூக்கிடணும். அப்போ தூக்குறதுக்கு இந்த லிஃப்டர் அப்படி மேலே தூக்கணும்னா இந்த ஃபுட்டும் மேலே தூக்கிடும். இந்த தூக்கியிருக்கா, அப்போ துணியை நம்ம அடியில் வச்சுட்டு இந்த லிஃப்டரை கீழே இறக்கி விட்டோம்னா அப்போ இந்த ஃபுட்டும் அப்படியே கீழே துணியை அப்படியே அழுத்தம் கொடுத்து பதிஞ்சு நிற்கும், நம்ம தைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சரி, அப்படியே இங்கே வாங்க. இது வந்து ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டர், அதாவது பெரிய தையல், மீடியமான தையல், சின்ன தையல், அப்படி வைக்க அந்த அளவுகளை மாற்றி கூட்டி குறைக்கிறதுக்கு பேர் என்னது, ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டர். இதுக்கு பேர் பாபின் வைண்டர், அதாவது பாபினில் நூலை சீராக சுற்றுறதுக்கு தான் இது பயன்படுது. இது பேலன்ஸ் வீல், இது வந்து பெல்ட்டு, இது வந்து டேபிள். சரி, இது கீழே வந்து டிரைவிங் வீல், இதுக்கு பேர் டிரைவிங் வீல், இதுக்கு பேர் பெடல். நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு பேர் பெடல். இப்போ இந்த தலையையும் இந்த டேபிளையும் தாங்கி பிடிக்கிறது தான் இந்த என்னது ஸ்டாண்டு, அதாவது மிஷினோட இந்த ரெண்டு பக்க ஸ்டாண்டு. இப்போ புரிஞ்சிச்சா? சரி, இனிமே மிஷினோட பார்ட்ஸை வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா இதை வீடியோவை பார்த்துக்கோங்க, ஏதாவது டவுட்டுனா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பார்ட்ஸோட என்ன யூஸ், அதாவது நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.